சரி தீபாவளி ட்ரெஸ் வாங்கியாச்சா? உனக்கு வாங்கியாச்சா? என்ன கலர் ட்ரெஸ் தெரியலையா? பிங்க், எல்லோ, ரெட்டு, ப்ளூ அந்த மாதிரி எல்லா கலரும் வாங்கியாச்சு தம்பிக்கு. மோனிஷ் உனக்கு சரி. அப்ப நாளைக்கு ரீல்ஸ் பாக்கலாமா? நாட்டு நாட்டு பாட்டுக்கு ரெண்டு பேரும் ஓகே, ரீல்ஸ் நாளைக்கு பாக்கலாம். தம்பிக்கு ரெண்டு பேரும் அதே மாதிரி ட்ரெஸ் எடுத்திருக்காங்க. உங்களோட பாட்டி வாங்கி கொடுத்தாங்கல்ல. இதெல்லாம் நீ பார்த்ததே இல்லை முடிச்சு. இது செல்லுல பார்த்தது தான்ல. அப்ப இந்த பீகாக்கும் அம்மாவும் பார்த்தது இல்ல. ஆனால் நானும் இது ஆன்லைனில் தான் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி யூடியூப்ல நிறைய யூடியூபர் வெடி ரிவ்யூ போட்டாங்கல்ல, அதில் பார்த்தது தான். பட் இது வந்து என்னுடைய அத்தை வாங்கி கொண்டு வந்து கொடுத்தாங்க. அத்தை இல்லை, எனக்கு அம்மா என் வீட்டுக்காருக்கு அத்தை. இதுவும் வந்து அத்தை தான் வாங்கிட்டு வந்து கொடுத்தாங்க. இந்த பீகாக்கு வச்சோன்னு இது எப்படி இருக்குங்கிறத கண்டிப்பாக பார்க்கலாம். ஸோ இதுவும் அம்மா வாங்கிட்டு வந்தது தான். ஓகே, அப்புறம் துப்பாக்கி. துப்பாக்கி இந்த இதுவுமே நான் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன். அப்புறம் இந்த பீகாக் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த துப்பாக்கி, அந்த துப்பாக்கி எடுத்துருந்து காட்டேன். அதில் இருக்கிற துப்பாக்கி இது பார்த்தீங்கன்னா இதுவுமே வந்துட்டு நம்ம குழந்தைங்க கையில் கொடுக்கறது நல்லாயிருக்கும். ஸோ இது லித்தீஸ்க்காக அவ்வா வந்து வாங்கிட்டு வந்திருக்காங்க. இதுக்கு லித்தீஸ் குட்டிக்கு தான் கொடுக்கணும் அப்படி சொன்னாங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்ம இப்படி பற்ற வைக்கணும் போல். அதுலேருந்து இப்படி தீப்பெட்டியில் வருதுல்ல, அதுலேருந்து பென்சில்னு சொல்லுவோம், அதுலேருந்து வர மாதிரி அழகாக வரும் போல். இதெல்லாம் வந்து கொஞ்சம் ஃபேன்சி. ஸோ இது இந்த கிராக்கர். ஓகே, ஏன் இந்த இடத்துல முன்னாடி அட்டை தானே வரும்? இப்போ பிளாஸ்டிக் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொன்ன இடத்துல இதில் மட்டும் பிளாஸ்டிக் யூஸ் பண்ணியிருக்காங்க இல்லை? ம், சரி ஓகே. ம், இதெல்லாம் இப்போ பெருசாக இருக்கிறதெல்லாம் நைனா கூட வேண்டிருந்தீங்களா? ம், ஓகே, சூப்பர். ம், ஏன் இத்தனை ஊசி வெடி பேக்கெட் பண்ணி இத்தனை வாங்கி வச்சுருக்கா? ஆ, நீ நிதீஷ்க்கு கொடுப்ப. சரி, தீப்பெட்டி. ம், சரி. இப்போ நான் இதை ஓகே, இப்போ நான் இதை மூணாக பிரித்து தரேன். மூணாக பிரித்து தரவா ரெண்டாக பிரித்து தரவா? ரெண்டாவது மூணாக பிரித்தா ரொம்ப கம்மியாக வரும். அடுத்த வருஷம் அவன் போட்டிக்கு வருவான். அப்போ இன்னும் கொஞ்சம் நைன் அவன் அம்மாவும் சேர்த்து வாங்கி தரோம். இப் ரெண்டாக பிரிக்கிறேன். கார்த்திகைக்கா? இதில் கார்த்திகை வேறு எடுத்துக்க போகிறீங்களா? சரி ஓகே, சரி. அப்படின்னா இப்போ உங்களுக்கு மூணாக பிரிக்கணும். இப்போ தீபாவளிக்கு ஆளுக்கு ரெண்டு, அப்புறம் கார்த்திகைக்கு ஒன்று. ஓகே தானே? இது ரோல் கேப்பு. இதை நீங்கள் எனக்கு தெரிஞ்ச தீபாவளி முடிகிற வரைக்கும் இந்த ரோல் கேப்பே வச்சுக்கிட்டு வெடிங்க. ஓகே, ம், சரி. இது இப்போ அம்மா ரெண்டாக பிரித்து கொடுத்துறவா? எங்கள் அம்மாவும் எங்களுக்கு அப்படி தான் ரெண்டாக பிரித்து கொடுத்தாங்க. ஆனால் எங்கள் அக்காங்க ரெண்டு பேருமே வைக்க மாட்டாங்க. அவங்களை அவங்கள ஏமாற்றி நான் தான் வைப்பேன். அந்த மாதிரி நீங்கள் ரெண்டு பேர்த்தில் யார் பண்ண போகிறா? நீ அண்ணனை ஏமாத்தி வெடி வைப்ப. அண்ணன் உன்னை ஏமாத்தியும் உனக்கு வெடி வைக்க மாட்டான். ஆமா, போன எப்போதுமே அண்ணன் என்ன பண்ணுவான், பிரிச்சு வச்சுக்குவான். கவரை தூங்குறப்ப கூட கீழே வைக்க மாட்டான். அண்ணன் வந்து எப்ப பார்த்தாலும் எந்திரம் பண்ணுவான். அவன் தூங்குறப்ப கூட கவரை கீழே வைக்க மாட்டான். யாருக்கும் கொடுக்கவும் மாட்டான். அவனே வச்சு வச்சு தீத்துருவான். அம்மா மாதிரியே இருக்கான் அந்த விஷயத்துல. இப்ப நான் வந்து உங்களுக்கு ரெண்டா பிரிச்சு கொடுக்குறேன். ஓகேவா? என்ன ஹாப்பியா இருக்கியா? தீபாவளி வந்துச்சா? வந்துருச்சா? சரி ஓகே. ஓகே, பக்கத்துல சேஃப்டியா வெடிக்கணும் வெடி வந்து. அப்புறம் வந்து பக்கத்துல ஒரு வாளி ஃபுல்லா மண் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் பக்கெட்ல தண்ணி எடுத்துக்கோங்க.
இந்த மாதிரி ஆர்வ கோளாரையும் பக்கத்துல வச்சுக்காதீங்க சரியா? அவன் என்ன பண்ணான், போன வருஷத்துக்கு முந்தின வருஷம் வெடியை வச்சுட்டு ஓடி வந்து ஊதுபத்தி அவன் வாய் பக்கத்துல வச்சு விட்டான், தெரியுமா?